ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம ஒரு ஆயில் சேர்க்கலை, அதுக்கடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்க்கலை. இந்த ஹேர் டை வந்து இந்த கையில் வந்து இப்படி பிடிச்சிருக்கு. இப்போ இதை நான் கழுவுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய இது வந்து நம்ம ஆயில் சேர்த்தா தான் வந்து பிடிச்சிக்கும் போகாதுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்தாலும் வந்து போக மாட்டேங்குதுங்க பாருங்கள். எப்படி பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? இது நம்ம வந்து எண்ணெய் எல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த பொடியை அரைச்சி கையில் தான் நான் எடுத்து இந்த ஹேர் டைக்கு நான் அப்ளை பண்ணேன். இங்கே பாருங்கள், எப்படி தான் நீங்கள் தேய்ச்சி கழுவுனாலும் போகாது. வெறும் இதே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கையில் பிடிக்குதுன்னா, இது வந்து நம்ம இன்னும் ரெண்டு மூணு பொருளோடு சேர்த்து நம்ம கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடியில் மாதக்கணக்கிலேயே உங்களுக்கு பிடிச்சிக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிச்சு அப்படின்ட்டு. சோப் போட்டு கழுவுற தண்ணியில் வந்து எப்படி தான் நீங்கள் கழுவுனீங்க பாருங்கள். நீங்கள் எப்படி தான் போட்டு தேய்ச்சி கழுவுனாலும் அந்த பசை மாதிரி வந்து இந்த ஹேர் டே வந்து பிடிச்சிச்சு. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பொருளை வச்சு எப்படி இந்த ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கையில் ஒட்டுறது மட்டும் இல்லைங்க, இதை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் டே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஆயில் வந்து சேர்த்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆயிலெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ஆயில் சேர்க்காமையே இந்த அளவுக்கு வந்து கரு கருன்னு, அது ஓவர் நைட்டெல்லாம் எதுவும் கிடையாது. ரெடி பண்ண செகண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கையில் அப்படி வச்சிங்கனாலும் நல்லா ஆயில் வச்சா நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி வந்து பசையாட்ட பிடிச்சிக்கும் பாருங்கள் எப்படி பிடிக்குன்ட்டு. நிஜமாலுமே இது வந்து நம்ம என் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது. ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை. இதை ஒரு மணி நேரம் நம்ம தலையில் போட்டால் போதும், முடியெல்லாம் பளிச்சுன்னு நல்லா கலர் மாறும். இந்த ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படுற பொருள் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து செம்பருத்தி பூவும் ஆவாரம் பூவும் எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து செம்மையான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நல்லா செம்பருத்தி பூ ஒரு 10 பூ வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த பின்னாடி இருக்கிற இந்த காம்பை கிள்ளிட்டு பூவை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருவினீங்கன்னா அந்த காம்பு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி செம்பருத்தி பூவை போட்டுக்கோங்க. ஒரு 10-15 பூ வரைக்கும் செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது ஃப்ரெஷ்ஷாக எல்லா பொருளுமே நம்ம எடுக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆவாரம்பு நிறைய எல்லா கிராமத்து சைடும் இது அதிகமாக கிடைக்கும். ஆத்தோரம், அந்த குளம் இருக்கிற பக்கம், அந்த இடத்துலலாம் இது நிறையா இருக்கும். இது வந்து நீங்கள் பூவை மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் தண்ணியில் அலசிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா செம்பருத்தி பூ எந்த அளவு இருக்கோ அதே அளவு ஆவாரம் பூ நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். வெறும் அந்த பூ மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டுமே எடுத்தாச்சு. அதுக்கடுத்து எப்போவுமே நம்ம முடிய கருமையாக வச்சுக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணுறது கருவேப்பிலை. கருவேப்பிலையே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த 3 பொருளும் சேர்த்தாச்சுங்க. இதில் இப்போது நம்ம தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு சல்லடை வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறத இதில் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கோங்க.
இந்த செம்பருத்தி பூ வந்து கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்பூன் வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா நல்லா சாறு பூரா வந்துடும். கண்டிப்பாக வந்து ஆவாரம்பூ வந்து ரொம்பவுமே நம்ம தலையில் முடியில் வந்து ரத்த ஓட்டத்தை கொடுக்குங்க. நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுத்து வளர்கிற முடியும் நல்லா கருமையாக்கும், முடி உதிரதை கட்டுப்படுத்தும், ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை எப்போவுமே நம்ம முடியை நல்லா இளமையாக கருமையாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, ரொம்ப மெலனின் வந்து தலையில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து செம்பருத்தி பூ யூஸ் பண்ணையில் நல்லா நம்ம எல்லா சத்துக்களும் கொடுத்து இளநரை முதுநரை ரெண்டையுமே வந்து நல்லா க்யூராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ரொம்பவுமே ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டே தான் இது. இந்த சார் வந்து பார்த்திங்கன்னா கருப்பும் சேராமல் ப்ளூ ஷேடும் சேராமல் ரொம்ப ஒரு சூப்பராக திக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சாறு கிடைக்கணும். பாருங்கள் இந்த சக்கையை வந்து நம்ம எடுத்துடலாம். அரைக்கிறப்ப இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் அரைக்கணும், அப்போ தான் நம்ம அதை ஃபுல் எசன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ போட்டோம் இப்போ பாருங்கள், டோட்டலாக நல்லா அரைச்சதுக்கப்புறம் சாறு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு சூப்பரான, இங்கே பாருங்கள் நல்லா கரு கருன்னு தான் இந்த சாறு கிடைக்கும். இது எதுக்காக இந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ வந்து எல்லோ கலரில் வரும், கருவேப்பிலை வந்து பச்சை கலரில் வரும், ஆனால் செம்பருத்தி பூ மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஒரு ப்ளூ கலர் ரெட் ஷேடு மாதிரி வரும். இப்போ இது ரெண்டு மூணும் வந்து ஒன்றா சேரப்போ இந்த மாதிரி கருமையாக கிடைக்கும் நம்மளுக்கு. ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு கலராக இருக்குது பார்த்தீங்களா. சரி இப்போ வாங்க ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரமோ ரெடி பண்ணிக்கோங்க. பாத்திரம் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இரும்பு கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் வந்து இப்போது நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து கருகிற மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணும். கருஞ்சீரகம் ஆல்ரெடி இதை நல்லா வந்து பொடி பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா ஹேர்டேக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிடும். கருஞ்சீரகம் எல்லாத்துக்குமே எல்லா ஹேர்டேலையுமே நீங்கள் இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதளவுக்கு வறுத்து பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கோ 2 ஸ்பூன் அளவுக்கோ எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்ருங்க. ரெண்டுமே நல்லா கரு கரு கருன்னு நல்லா வறுபட்டு வரணும். அப்படியே செவந்து வரும் பாருங்கள் வெந்தயமெல்லாம். இது கூடவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா கடுகு 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மூணையுமே சேர்த்து நல்லா வந்து வறுபட்டுரும். நல்லா வெடித்து வருது பாருங்கள். இப்போ அடுத்ததான் நெல்லிக்காய் பவுடர் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா அதையும் கருகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கருகிருச்சு. நம்ம போட்ட நெல்லிக்காய் பவுடர் அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் கருஞ்சீரகம் எல்லாமே நல்லா கரு கருன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வறுபட்டுருச்சு. ஏன்னா நெல்லிக்காய் பவுட்ரு வெந்தயமெல்லாம் நல்லா குளிர்ச்சி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறப்போ எல்லா தலைக்குமே வந்து செட் ஆயிரும் முடிக்குமே. அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து வறுத்து போடுறோம். நிறையா பேர் ஏன் வந்து வறுத்து போடுறீங்கன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர்டேயும் நல்லா கருப்பாக இருக்கும், தலைவலி பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இது கொஞ்சம் ஆற விட்டுறலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் இதை வந்து நைஸ் பவுடராக வந்து நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இது நல்லா பவுடராயிரும். எப்போவுமே கருஞ்சீரகம் வெந்தயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியை நல்லா கரு கரு கருன்னு மாற்றி வைக்கும். இந்த கேரளா சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா
கருஞ்சீரகம் வெந்தயம் கறிவேப்பிலை மூணு இல்லாமல் ஒரு ஹேர் ஆயில் ஹேர் டே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எண்ணெயில் அப்ளை பண்ண முடியாதவங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா அலசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆயில் பிசுபிசுவும் இருக்காது. அதனால தான் நம்மக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் டே வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு வெது வெது பாயிருச்சுங்க, நம்ம இப்போ வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க, இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வறுபட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹேர் டே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இது தெளிவாக வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்கள் கையில் வந்து இப்போ லைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு கையை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து இப்படியே நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவுனாலும் நல்லா வந்து பிடிச்சிக்கும், போகவே போகாது. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே தான் இது. சரி இப்போ வாங்க ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போது இரும்பு கடாயை அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதே இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் இதில் கலந்துக்கலாம். பாருங்கள் நம்ம வைக்க வைக்க எந்த அளவுக்கு கலர் வந்து மாறுதுன்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அந்த கறிவேப்பிலையோட க்ரீன் கலர் எப்படி தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த தண்ணியும் விட வேண்டாம், நம்மளுக்கு இந்த தண்ணியே போதும். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்க கொதிக்க பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கருமையான ஒரு கலராக வந்து மாறிடும். இன்னும் வந்து இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்பருத்தி பூ எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா கருக்கருன்னு கருமையாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுடரை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுக்கிற பவுடர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சலிக்க வேண்டியதில்லை, நல்லா நைஸ் பவுடராக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி கையில் பிடிக்குது அப்படின்ட்டு, எப்படி இருக்கு பார்த்திங்களா. எண்ணெய் போடலை, எதுவுமே போடலை, எதுவுமே போடாமல் இந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டாக பிடிக்குதுன்னா இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் தண்ணியில் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும். எப்போவுமே நம்ம ஆயில் போட்டு தான் இதை ரெடி பண்ணுவோம். எதுவுமே போடாமல் கையில் எப்படி பிடிக்குது பாருங்கள். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கண்டிப்பாக ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் விடணும். அப்போ தான் இது வந்து நல்லா ஒரு கரு கரு கருன்னு ஒரு கரும் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இது வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா சுண்ட விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சுண்ட விட்டிங்கன்னா இது செம்மையான ஒரு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாயிருச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக ஒரு பேஸ்ட் ஆயிரும். நம்ம போட்ட எல்லா பொருளுமே நல்ல ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நம்ம அந்த செம்பருத்தியோட எசன்ஸு, கருவேப்பிலை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம்பூ, மூணுமே சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கலர் வந்து பார்த்திங்களா. இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓவர் நைட்டெல்லாம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம்.
நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கருமையான நிறத்தை கொடுத்துருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த தண்ணியில் நம்ம சேர்த்தோம், இப்போ எந்த அளவுக்கு இது நல்லா பிளாக் கலர் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா விறுவிறுன்னு ஆறுற வரைக்கும் இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தலையில் எடுத்து அப்ளை பண்ணுறதா வேலை. இது நீங்கள் உடனே வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை. ரொம்பவுமே ஒரு கரு கருன்னு ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூடாக இருக்குது. ஆயிலே சேர்க்க தேவையில்லை, ஆயில் சேர்க்காமே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து கொடுக்கும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். இது ஷாம்பு மாதிரி பிடிச்சிக்கும். அந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதோடய ஜெல்லு தான் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக பசையோடு நல்லா பிடிச்சிக்குது. இதை நீங்கள் எந்த வயதினரும் எல்லா ஹேர்டைக்கும் யூஸ் பண்ணுறவங்களும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து வெள்ளை முடி எல்லாம் கருமையாக மாறிடும். சூப்பரான ஒரு ஹேர்டை தான் இது. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் தலையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் தலையில் போட்ட செகண்டில் ரொம்பவுமே ஒரு சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுறப்ப சூப்பராக வந்து அலசி போயிடும், நல்லா கருப்பாயிரும். ஒரு 2-3 ட்ரிப்பு வந்து தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஒரு 3 மாதத்துலேயே உங்கள் முடியெல்லாம் கரு கரு கருன்னு மாறிடும். சரி, இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். முடி எப்போவுமே வந்து சிக்க எடுத்துக்கோங்க. தலை வந்து எப்போவுமே நம்ம முடி வந்து வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ அந்த கையில் வச்சுருக்கேன் இல்லையா, எப்படி இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து அப்படியே பூச போகிறேன். அவ்வளோதாங்க. வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும். இது முடியில் பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்பீங்க, அதுக்காக தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கிறதுனால சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கை வந்து ப்ரஷ்ஷு போட்டுக்கோங்க. ஏன்னா கையில் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேயே நான் காமிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு. கலர் வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்கும் இங்கே பாருங்க. அதனால் ப்ரஷ் வச்சு செக் பண்ணி போடுங்க. இங்கே பாருங்கள், அந்த உச்சந்தலையில் அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு கூட இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூட ஸ்பூனில் எடுத்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாது. இல்லை அப்படின்னா அந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பயன்படுத்துகிறப்ப மட்டும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜெல்லு மாதிரி வந்து பிடிச்சிக்கும், நல்ல முடி வந்து. ஆனால் ஃபஸ்ட் டைம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வந்து தலை ஊற வைங்க. அதுக்கப்புறம் போய் நார்மல் தண்ணியில் குளிச்சுட்டு மறுநாள் தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து சீக்காத்தூள் போட்டு குளிங்க. கெமிக்கல் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்ல கலர் வந்து நிற்கும். 100% இது நேச்சுரலான ஒரு ஹோம் ரெமெடி, நேச்சுரலான ஒரு ஹேர் டை. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய். பாருங்கள், நம்ம போட்டுட்டு அப்படியே நான் கொண்டு போடுற பாருங்கள், முடி எப்படி கருப்பாக தெரியுது பாருங்கள். அந்த உச்சந்தலை இது மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு தெரியுது. ஆயில் போட்டிங்கன்னா அலசுறதுக்கு சிரமம், ஆனால் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்ப செம்மையாக முடியும் கருப்பாகவும் அலசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வேண்டாம், ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கை மட்டும் நல்லா சோப்பு போட்டு கழுவுணுங்க, அப்படி இல்லைன்னா போகவே போகாது. பாய்.